விரலிடுக்கில் நெருப்பை வைத்து நானே எரித்தேன் நுரையீரலை. குட்டிகளில் மதுவை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் குடித்து இதயம் அளித்தேன். உள்ளங்கையில் கசக்கி உதட்டின் உள்ளே புற்றுநோயை உருவாக்கினேன். இன்னும் இன்னுமாய் எனக்கு நானே சமாதி கட்டி கொள்கிறேன். ஆனாலும் அச்சமில்லை, சாவு கண் முன்னே தெரிந்தாலும் அதை பார்த்து சிரிக்கும் அசாத்திய பிறவி இந்த மானிட பிறவி. வழக்கமான மரண சம்பவங்களை மறந்து உலகம் முழுவதும் ஓடி ஒளிகிறது. யமனின் புது வாகனத்திற்கு கொம்புகள் பல என்பதை மட்டுமே அறிந்திருக்கிறது அறிவியல். கண்ணுக்கு தெரியாத கிருமியுடன் விஞ்ஞானிகள் போராட, கடவுள்களுடன் பக்தர்கள் பேரம் பேசுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அறிவையும் அறிவியலையும் நம்புகிறான். கடவுள் நம்பிக்கை உள்ளதாக சொல்பவன் கடவுள் உள்பட எதையும் நம்புவதில்லை. ஆனால் கிருமியோ மானிட நம்பிக்கைகள் எதையும் கண்டு கொள்ளாமல் தன் வீரியம் கூட்டி நிற்கிறது. வருவதும் தெரியாது, உயிரெடுத்து போவதும் தெரியாது. இருமலிலும் தும்மலிலும் பரவும் கையில் ஒட்டும் கண்ணில் ஒட்டும் ஒட்டிவிட்டால் இரத்த தட்டில் குடிசை என்ன கோபுரமே கட்டும். வேஷம் போட்டு அடங்கியும் இருக்கும் பூச்சிக்காற்றை வாகனமாகி இன்னொரு சுவாசத்தில் இடம்பெயரும் உருவமில்லா ஒட்டு நீ ஏற்றுத்தாழ்வு எதுவுமின்றி உயிரெடுக்கும் ஒட்டு எண்ணி. படிப்புகள் பணிகள் விட்டு வீட்டுக்குள் பூட்டியிரு. பசிக்கு மட்டும் புசிக்க சேர்த்து மாடத்துக்குள் அடங்கு. ஊரே ஓடி ஒளிந்திருக்க மருத்துவர் செவிலியர் காவலர் தூய்மை பணியாளர்கள் மட்டும் எல்லை காக்கும் வீரர்கள் போல் தியாகிகளாய் களத்தில் வந்தது போய்விடும். யாரும் முன் சென்று வாயை காட்டாதிருந்தால் ஐ புல்லங்கள் அடக்கினால் அடங்கும் கொரோனா.